ஹாய் கைஸ் சம்தீஷ் வெல்கம் டு ஜிஎன் கே பேர்ட்ஸ் வேர்ல்டு கைஸ் வீடியோ என்னன்னா பட்ஜீஸ் வளர்த்துறவங்களுக்கு முக்கியமாக பிகினராக இருக்கவங்களுக்கு நிறைய பேர் ஒரு டவுட் என்னன்னா என்னோட பட்ஜீஸ் வந்து எத்தனை முட்டை வைக்கும் நான் இப்போ தான் பட்ஜீஸ் வாங்கினேன் பட்ஜீஸ்லாம் மேட்டாயிருச்சு ஸோ மேட்டானதுக்கப்புறம் எத்தனை முட்டை வைக்கும் அது முக்கியமாக ஃபஸ்ட்டு கிளாஸில் எத்தனை எக் வைக்கும் இது மாதிரி நிறைய டவுட் கேட்குறாங்க ஸோ வாட்ஸ்அப்லேயும் அது மாதிரி டவுட் வருது அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க பாருங்கள் முக்கியமாக பிகினர் வந்து கடைசி வைக்க பாருங்கள் ஸோ எனக்கு வந்து இது மாதிரிலாம் பிகினர் அனுப்பப்போ எனக்கு எத்தனை எக் வச்சுச்சு எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த நல்லா கிளாரிஃபை பண்ணிடுறேன் கிட்டே இருக்க பட்ஜீஸ் வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் சிக்கிலருந்து செமி அல்ட் ஆகி அதுக்கப்புறம் அடல்ட் ஆகி இப்போ தான் முட்டை வைக்க போகுது இப்போ தான் உங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு கிளச்சே வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது எக் வைக்க போகுதுன்னா கண்டிப்பாக வந்து எக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் எனக்கு தெரிஞ்சு இருந்து நாலு எக்கு தான் வைக்கும் மேக்ஸிமம் அஞ்சு எக்குள்ளே தான் வைக்கும் இதுவே நீங்கள் பெட் ஷாப்லையோ இல்லை ப்ரீடர்ட்லேயோ அடல்ட் பேராக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு எக் வரைக்கும்மாச்சு வைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்கள் கிட்டே ஒரு அஞ்சு எக் வைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து தான் எக்கு வந்து அதிகமாகவே ஆகும் ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக் அதிகமாகும் வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க நல்ல தரமான ஃபுட்டாக கொடுங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க பீட்ரூட்டு கேரட்டு கீரை வகையில எல்லாமே கொடுங்க சோளக்கருது இருந்தாலும் கொடுங்க இப்போல்லாம் வந்து சீசன் தான் ஸோ சோளக்கருது கொடுக்கற ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் அதாவது வந்து பெட் ப்ரீடர்ட்டையும் ப்ரீட் அடல்ட் பேராக வாங்கினா எப்படி என்ன நடக்கும் நான் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிட்டேன் இதுவே வந்து நீங்கள் சிக்கில் இருந்து அடல்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்து அடல்ட் ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் எக் வைக்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸில் என்ன நடக்கும்னு நான் முன்னாடி சொல்லிவிட்டேன் ஸோ ஒரு நாலு எக்கு மூணு எக் வைக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து கண்டிப்பாக தான் ஆகும் ஸோ அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்குமே கூட எக்கு லே பண்ணும் அப்படி உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து எக் எல்லாம் ஹேச் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள் பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு கிளச்சு கூட வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூணாவது கிளச்சில் இருந்து கண்டிப்பாக வந்து சிக்கு ஹேச் ஆகிரும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி எழுப்புவீங்க அதாவது வந்து என்னோடய பட்ஜெஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது எக்கே வைக்கிறதில்ல ஒரு வருஷமாக எக் வைக்கிறது இல்லை ஆறு மாதமாக எக் வைக்கிறதுன்னு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு வருஷம் வரைக்குமே நிறைய பேர்லாம் வெயிட் பண்ணி முட்டை வச்சு சிக்கெல்லாம் ஹேச் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்சால் ஆறு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணாலும் நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கப்புறமும் உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னா நீங்கள் பேரை சேஞ்ச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் புது பேராக வாங்கி விடுங்க மேல் ஃபீமேல் நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு எக் லே பண்ணணும்னு நான் நம்புகிறேன் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்குலாம் வந்து ஒரு கிளச்சில் எத்தனை எக் லே பண்ணுது பட்ஜீஸ் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கிளச்சில் மொத்தம் எட்டு எக் லே பண்ணியிருக்கு இதுதான் என்னோட ஹையஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்மால் கேஜில் இருக்க பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நான் வச்சு இருக்கேன் ஸோ இந்த ஃபீமேல் நல்லா பாருங்கள் இது வந்து நான் செமியல்ட்டு வாங்கினதுலேருந்தே இருக்கேன் ஸோ செமியல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணி தான் எனக்கு வந்து எக்கே லே பண்ணிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் கிளச்சில் வந்து வெறும் மூணு எக் தான் லே பண்ணிச்சு என்னடா வெறும் மூணு எக் தான் லேப் பண்ணுது நானும் வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்தேன் ஸோ என்னடா மூணு எக் தான் லே பண்ணுச்சு க செகண்ட் கிளச்சில் பார்க்கலான்னு பார்த்தேன் செகண்ட் கிளச்சில் வந்து நாலு எக் லே பண்ணிச்சு பரவாயில்ல நாலு எக்கு போன கிளச்சுக்கு இந்த கிளச்சு பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் ஸோ தேர்ட் கிளச்சு பார்க்கும்போது அஞ்சு எக் ஸோ இது மாதிரி கிளச்சு ஏற ஏற கண்டிப்பாக ஒவ்வொரு எக் ஆட் ஆகும் ரெண்டாவது வந்து அதுக்குன்னு வந்து ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிடாதீங்க ஃபுட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தரமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னும் முட்டை வைக்கிறதுனா கண்டிப்பாக வந்து கட்டில் போன் வந்து யூஸ் பண்ணுங்கள் கட்டில் போன் இல்லாமல் வந்து ஒரு பேர் வந்து எக் வைக்கிறதுனா ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச கஷ்டம்தான் ஸோ கட்டில் போன் வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது கேல்சியம் உள்ள பொருள் அதுதான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்டில் போன் இது வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக் லேவ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கு ஓகே கேஸ் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் யூஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்